உனக்கு கால் பண்ணி பேச போறேன், வீடியோ கால் பண்ண போறேன், நீ என்ன பார்க்க போற, நீங்க தானே போறேன். எவ்வளவு வாங்கலாம்? சரி 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 சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீரா வந்து நான் ஒரு சூப்பரான ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, அது மீராவுக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, அதாவது எங்கள் டீமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ் வந்து பெங்களூர்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன். நீ வந்து ஆக்சுவலி நாளைக்கே நான் கிளம்பணும், நீ வந்து நாளைக்கே கிளம்பி ஊருக்கு போயிடுமா, நான் 3 மந்த்ஸ் வந்து பெங்களூரில் இருக்க போகிறேன், அங்கேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி தான் மீரா வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 1 வீக்கில் வந்து பர்த்டே வருது. ஸோ இது வரைக்கும் எப்பயுமே அவள் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, பர்த்டே அன்னைக்கு நானும் அவ்வளோ பார்த்துக்காம இருந்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பர்த்டேக்கு என் கூட இருக்கணும்னு அவள் நினைப்பா, நான் இல்லாமல் கண்டிப்பாக அவளால் இருக்கவே முடியாது. ஸோ நான் எங்கேயாவது வெளியில் போனாலும் ஊருக்கு போனாலுமே சரி, நானும் அவளும் 1 நாள் 2 நாள் என்னை அவள் பார்க்கலனாலே அவளால் என்னை பார்க்காம இருக்கவே முடியாது. அவளால் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி அழுவா, எப்போமா வருவேன் அப்படிங்கிற, இப்போ அவளுங்க சாப்பிட மாட்டாள், எதாவது என் நினச்சிட்டே இருப்பாள். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் நான் பெங்களூரில் இருக்க போகிறேன், தனியாக நீ வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்த்டே வேறு, பர்த்டேக்கும் நீ என் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். ஸோ அவள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அளவுக்கு போல
நான்
ஏன்னா நீ அந்த மாதிரி தேவையில்லாம எதுவும் நினைச்சு இது பண்ணிக்கூடாது. அதான் நான் சொல்றேன், எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, என் பர்த்டே தான், என்ன பண்ண முடியும்? சரி விண்டு, நான் திரும்பி என்னைக்கு வரணும்? அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். வீட்டுல இருமா, 3 மாசம் போறதே தெரியாது. போயிட்டுவாங்க. சரி சரிமா, சரி மா, கவனம் இருமா, மா சரி 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 மா சரி அழுவாத, சும்மா சொன்னி சும்மா சொன்னி சும்மா சொன்ன ட்ராக் பண்ண சும்மா சொன்ன அழுவாத அழுவாத ப்ளீஸ். சரி சும்மா சொன்ன பிராங்க். சரிமா சரிமா, பிராங்க் 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 பிராங்க். சரி 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 சும்மா நம்மா சொன்ன, சரி அது கூட எங்கேயும் போக மாட்டேன் கூட எல்லாரும் சரியா, சும்மா சொன்னேன். சரி நான் சும்மா பிராங்க் சொல்லல, அப்படியே நீ அதை நினைச்சிருக்க ஃப்ரீயோட உன்னு நம்ம போவான கூட வந்து நம்ம இருக்கேன் நீ சொல்ல. சாரி கூல் ஐடியா, சரி நான் இவங்க நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைம்மா. சரி சாரி, இங்க பாரு இவங்க அழுவுன்னு எல்லாம் எல்லாம் அப்புறம் என்னை போட்டு திட்டுவாங்கம்மா. இங்க பாரு சும்மா அதெல்லாம் பிராங்க் பண்ணேன். சரி சாரி சரியா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எனக்கு கஷ்டமா இருக்கணும்னு தெரியும்ல. ஏய் சரி சாரிண்ணா, சும்மா அதெல்லாம் பண்ணேன். நீ மட்டும் என்னை இன்னொரு பிராங்க் பண்ணல லாஸ்ட் டைமு, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நானும் என்ன கஷ்டப்பட்டேன். சரி உன்னே அப்ப என்ன ஒரு 3 மாசம் போ சொன்னா போவியா? போக மாட்டேன் சொல்லாம். அப்ப வேலை வேலை போன போது வேற வேலை பாத்தீங்களா? சரி சரி அப்படி போனா உன்னையும் கூட்டு தள்ளி போவேன். நீயும் முக்கியம். சாலு பசியா சும்மா கண்ணுல கலங்க. சரி அழுவ கூடாது. இல்ல எனக்கு என்ன எதுக்காக அழுவுறதுன்னா
உண்மையாலுமே அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னால இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு எழுதுறா. ஏ சி நான் அப்படிலாம் எது நடக்கும், என்ன ஏன் நான் ஏன் இப்படி மாறிட்டேன்னு தெரியல. ஏய் சரி அழுவ கூடாது, சரி கம்மிட அழுவ மா, சரி சாரி சரி அழுவ. சரி அப்படிலாம் நடக்காது, நான் சும்மா தான் நீ ஒன்று விளையாடுன, நீ என்ன பிளான் பண்ணணும் ரிவெஞ்ச் பண்ண. சரி சரி சாரி, ஏன் இப்படி தனியா தனியா என்னால இருக்கும், நான் முன்னாடி அப்படி இருந்தது கிடையாது, இப்ப ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன்னா நான் இப்ப உன் கூட இருக்கேன், நீ மேல அவ்வளவு லவ் வச்சிருக்க, அவ்வளவு பாசம் வச்சிருக்க, நீ நான் இல்லாம நீயும் நீ இல்லாம நானும் இருக்க முடியாதுல, நீ மேல அவ்வளவு லவ் வச்சிருக்க சொல்லலாம். சரி நான் இதெல்லாம் எழுதுவாங்க, சரி 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 சரி. சரி நான் போல இல்ல கூட தானே இருக்க போறேன், பர்த்டேக்கு நீ நானும் ஒன்னா தான் இருக்க போறோம், ஃபன் பண்றோம் சரியா, செம்மையா என்ஜாய் பண்றோம், அழுவ கூடாது. சரிங்க பாரு, யாரும் என்ன திட்ட வேணாம்னு சொல்லுமா, எல்லாம் என்ன திட்டம், நீ உன்ன நான் அழ வச்சுட்டல, நீ வேற நீ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீ இந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கு, நீ உண்மையாவே அதை இப்ப நீ எடுத்து அழுதுட்ட. சரி சாரி சாரி சாரி. இப்பலாம் எனக்கு நீ ஆபீஸ் போனாலே எனக்கு ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கு, சரி சரி வீட்ல வர தண்ணியாவே இருக்கல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு அது வந்து போன் பண்ணி நல்லா இருக்கேன்னு கேக்குறது கூட யாருமே கிடையாது, இவங்க வந்தனாதான் எனக்கு வந்து ஒரு பர்சன் கூட இருந்து நான் பேசுவேன். இப்ப யாராச்சும் வீட்டுலனா அவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் வச்சு கால் பண்ணுவாங்க அப்படிலாம் இருப்பாங்கல்ல, எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது. போனே எனக்கு போன் வருதுன்னா அது இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வரும் மேக்சிமம், அப்போ இவங்க கிட்ட பேசினதான் எனக்கு வந்து இது கிடைக்கும். அதெல்லாம் அந்த இது மாதிரிலாம் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, நீ இல்லாம என்னென்ன இருக்க அப்படின்னா அது இப்போ நிஜமாவே இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி அந்தளவுக்குலாம் போகாது, சும்மா தான் சரி 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 வீடியோ முடிச்சிடலாம் ஜாலியா, சரி நீ சிரிச்சுனா வீடியோ முடிச்சிடலாம். இது ஆக்சுவலா பிராங்க்னு சொல்ல முடியாது, அது ஒரு எமோஷனல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு போகணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கணும். சரி சாரி சாரி எல்லாருக்குமே சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை இல்லை கஷ்டப்படுத்தல, என்னை வந்து எல்லாத்துக்குமே நான் தயாராக இருக்கணும்ல, மேபி இப்போ நான் ஏன்னா இப்போ நம்ம வந்து வேலையும் விட முடியாது, ஏன்னா நம்ம இருக்க ஏன்னா இவங்க ஓடிட்டுருக்கதே எனக்காக தான், அப்படி இருக்கும்போது இவங்களால வேலையை விட்டுட்டு என்னோட என்னோட கமிட்மெண்ட்ஸ்க்காக தான் இவங்க ஓடிட்டுருக்காங்க, இல்லை இவங்க வந்து வேலைக்கு போய் வேலைக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேணாம், நம்ம ரெண்டு பேரும் லைஃப் ரன் பண்ணுற மாதிரி போதும் அப்படி. இப்போ வந்து இவங்க என்ன நான் வாங்கின கடனுக்காக இவங்க ஓடிட்டுருக்காங்க, அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் வந்து வேலையை விட்டுடுன்னு இவங்களால சொல்ல முடியாது இவங்ககிட்ட. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நான் அதை வந்து நான் ஏற்றுக்கணும், அதுக்கு நான் வந்து தயாராக இருக்கணும், ஆனால் நான் இதை அப்படி இல்லாமல் இருக்கேன் அதை நினச்சி தான் நான் அலுவறினேன். அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வராது, ஏன் தேவையில்லாமல் பேச லூசு வீடு ஃப்ரீயாக. சரி கூல் அதை விட, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெல்லவா, சரி சொல்லு வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அழுது எனக்கு ரெண்டு நாளாவே ஒரு மாதிரியா இருக்கு, நான் ரெண்டு நாளாவே நான் ஒரு மாதிரியா இருக்கேன்ல, நேற்று கூட நான் இவங்களை திடீர்னு வந்து போயிட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு என்னென்ன ஏதாச்சும் ஆகும் நான் ஏதாச்சும் நினச்சிப்பேனா, அப்போ வந்து எனக்கு எல்லாமே இவங்க தான்,
இன்னொரு சாங் வந்து தீவிரமா பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ற, நான் மூக்கு உறிஞ்சிட்டு இருந்தேன்னா கீழே குடிஞ்சிட்டு இப்படியா ஒரு மடியில படுத்துட்டேன், என்ன சளி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அப்புறம் நானே சொல்றேன், இல்ல நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சொன்னாரா, அப்புறம் எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்டாரா. அப்புறம் நானே சொன்னேன், பாட்டு 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 கேட்டு அழுகுறேன்னு சொன்னேன். நானே சொல்றேன் எதுக்கு என்ன பாட்டு, ஏன்னா அப்ப வந்து ஏதோ லவ் சாங் ஓடிஞ்சு. இதுதான் கோடி அருவி கொட்டுதே எம்எல் எம்எல் உனக்கு அவ்வளவு அதுல வந்து ஒரு லைன் வரும் கரெக்டா, அப்பதான் நான் வந்து அழுது படுத்துட்டு சொல்றேன் அழுவுறேன். என்ன லைன் தெரியுமா, என்ன லைனு, ஐயோ ஒரு லைன் வரும் மேடி, பல ஜென்மம் தாண்டி வந்த ஒரு பல ஜென்மம் தாண்டி வந்த ஒரவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் அந்த கோடி அருவி கொடுத்த சாங்ல. ஸோ அப்போ வந்து நான் வந்து படத்துல போது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்மளால இந்த ஜென்மம் தாண்டி வந்த ஒரு நம்மளும் நினைச்சுதான் அழுகுறா போல, ஏமா இந்த பாட்டு கேட்டு அழுகுற எவ்வளவு அவ்வளவு லவ்வான்னு கேட்டாரா. இல்ல அதுக்கு முன்னாடி சாங்க, அந்த முன்னாடி சாங் கேட்டதுனால அழுகுற சொன்னா. அப்புறம் என்ன சாங், அப்புறம் வாவா என் தேவதை புரிஞ்சு கேட்டாரு. ஓ என்ன பாப்பா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா அதுல குட்டி பாப்பா தானே அந்த இது இருக்கு, இல்ல வேணாம் இல்ல அப்படின்னா. அப்புறம் வேற எதுக்கு அழுகுற, அப்பா வேணும், பாப்பா என்ன கூட கொடுத்துல அப்பா நான் எப்படி அப்படிதான் அப்படிதான் அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனா அப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டம். அதே மாதிரி ரெண்டு நாளா ஒரே இதுவா இருக்கனா, இப்போ வந்து இது சொன்னோடனே என்னால ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். சரி ஓகே, இங்க பாரு இங்க பாரு, ஒன்னொன்னு கிள்ளி கிள்ளி வச்சிருக்கேன் எல்லாம் மாதுளை பழத்தை இப்படி உடச்சு உடச்சு வச்சிருக்கேன். சரி ஓகே, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த பிராங்க், இந்த பிராங்க் வரை எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. பர்த்டே வருதுல, சோ அதுக்காக தான் நான் இந்த பிராங்க்ஸ் பிளான் பண்ணேன். இது வேற மாதிரி போயிடுச்சு, எனக்கே எமோஷனல் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இது கரெக்டா நம்பிட்டேன், ஏன்னா ஒரு ஒரு மாசமா இவங்களுக்கு வந்து ஜாப் ரொம்ப டஃபா போகுது, இந்த கோவிடால அவங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு இவங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்தான் நான் ஸ்டார்டிங்ல கூட என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு கேட்டேன். ஸோ அதனால இவங்க இப்படி சொன்ன உடனே சரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். சரி ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை சொல்லுங்க, பை.